निकल्च की उत्साह महिच्ची मल्ली वाली ना मानबाब सार्वजन सिटीपा सार्वजन नंबर चलपाली सहोरी सांवर नंबर चलिको एला इंटर निकल्च सर वह सरपे इंडा सरपुरुद्ध आना और कड़ो एल विषय और मनि को मर्याद पाक्यार सार्वजन सरपे निकल्च वरवे मिक महिच्चि कविपर सुलवा ऐसी सूर्य स्रिकन अपा एं उदड़ों सर्वदेश मोल स्रिपार तरवन परवन इंडमें इलपा और सेलव अपार पूक वंडी वाड़े अपार सकम स्रिप जीव अडयालम स्रिप अपार अद्क नम्बर इवे मुख्यत्म स्रिका स्रिका सब ना पाक और स्रीचिका और आटे अब कुरंगा कुछ मारे कोपतोड़ उन्न अब इनकी या लीव अपा स्रिप्क लीवकूड़ा या नम्बर निकल्च वे स्रिकन वेना एल स्रिप नम्बर एंगे एल इंड सुल कले मेड सी इले मेडिया मारियां सब पेस अलसारा मेडल पेसरारना अब नरक अब से पड़क न्याय पेसना नम्मा ऐतक्रिया एदाच उलरना अब आई अब पाड़ बेल अच्छा मणि अच्छा पाड़वर अब कल वे अच्छा पाट नार मेड निकल कुछ इन और सबल पेच पिन्नकट भयंकर और मट अच्छे अच्छे तुम्हिकटे டிஸ்டர்ப பர்க்க ஏய் தும்மிக்கிட்டே இருக்க சும்மா இருங்க அந்தால் பொடி வச்சு பேசுறாரு பேச்சில பொடி வச்சு பேசுறா மேடையில இருந்து பொடி வரும் அது ஒண்ணு அது மாதிரி மேடை நிகழ்ச்சில நம்ம மக்கள்கிட்ட எதுக்கு நகைச்சுவனருக்கு தமிழ் மக்கள் கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லைன்னு சொல்ல முடியும் காரணம் எமே எருமாட்டல வந்தா கூட அந்த எருமாட்டல 3 லிட்டர் பாலை கறந்து அவட்டி டீ போட்டு கொடுப்பாங்க எமனுக்கு அப்படி ஆள் நம்மால் டா கொண்ணே கொடா கொண்ணேன்றத நம்மால் எப்படி சொல்லணும்னா அத அழகா சொல்லலாம் ஒரு அம்மா வந்தாங்க டாக்டர் எங்க வீட்டுக்காரு கோழி மாதிரி கொக்க 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 கொக்கன்னு கூளே குப்பை குப்பை பறிச்சிட்டே இருக்கார் டாக்டர் எவ்வளவு நாளம்மா 165 நாள் அப்படியே இருக்காரு அடி பாதகத்தி மகளே 65 நாள் 65 நாள் கோழி மாதிரி கொக்க கொக்கன்னு தெரிஞ்சிட்டு இருக்கான் கூப்பிட்டு வராம ஏன் இன்னைக்கு கூப்பிட்டு வரா ஏன் இன்னைக்கு கூப்பிட்டு வரா இல்ல இத்தனை நாள் முட்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு தான் டக்கு நிறுத்திட்டார் முட்டை போடுறது நிறுத்திட்டாரு பெண்ணா கொக்க கொக்கன்ற நிறுத்தணுமா இல்லங்க மறுபடியும் முட்டை போட வைக்கணும் ஏன்னா அந்த அம்மா பிசினஸே தொடங்கிருச்சு நாமக்கல்ல ஒரு முட்டை பண்ணையே தொடங்கிட்டியா அப்புறம் பாத்துட்டு இதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும் वायुमेंट உங்க என்ன வாய் வண்டி ஒரு கம்மா மாதிரி பெருசா வர்க்கு சின்னதானே நீ நான் பணத்தை கட்டறேன் மித்தபடி எனக்கு விளக்கம்லாம் தேவ இல்ல சரி நம்ப மாட்டேன்னு சொல்லி உங்களுக்கு ஆபரேஷனே பண்ணியாச்சு ஆபரேஷன் பண்ணி ஆட்டை வெளிய எடுத்த மாதிரி ஒருதுன்னு சொல்லி வெளிய ஒரு ஆட்டு குட்டியை கட்டி போட்டுட்டு மயக்கம் தெளிஞ்சு விட்டு கூட்டி வந்தாங்க எடுத்தாச்சுங்க அந்த இருக்கு ஆடு சிரிச்சிருக்கான் யார் என்னன்னா கேணேன் பாத்தீங்களா நான் சொன்னா எல்லா இது நிக்கிறவீங்களோ நீங்க சொன்னா நாங்க நம்பணுமா என்ன ஆடு அது நான் செம்பரி ஆட முழுங்க நீங்க வெள்ளாட்ட கட்டி போட்டுக்கீங்க ஏயா அப்படியா அவ அப்படி மிரண்டார் எது சொன்னாலும் நம்ப மாட்டான் இல்ல அப்புறம் உண்மையிலேயே வெள்ளாட கூட எடுத்தோம்னா என்ன செய்யணும் என்ன நான் பொட்டாடதுவனே நீங்க ஆணாட கட்டி போட்டுக்கேன்னு சொல்லி நீங்க அதுக்கு ஆபரேஷன் பண்ணீங்களான்னு சொல்லி சண்டைக்கு வந்துருவாங்க இப்படி எல்லாம் இது யாரும் செஞ்சார் காரணம் அவன் ஜெர்ப்பு வாங்கி அவனே அடிக்கிறது வந்து நம்மால்தான் பேச்சிரியே கும்பிட்டான் உன்கிட்ட நான் போய் பேசுறேன் பர்றா நியாயமா தான்டா பேச்ச தொடங்கினேன் நியாயமாவே தொடங்கவே முடியாது ஒரு குத்து சண்டை வீர பயங்கரமான மல்யுத்தம் வேற இந்த தண்டில நடந்து போறேன் தெருவுல அந்த நேரம் யூரின் வந்திருக்கு சரி யூரின் டாய்லெட்டுக்குள்ள போகும்போது எதுக்கு கோட்டோட போக और मारियाली कोट वे कल तुंग पड़ोली वे आणी मट पा यार कोट तूटा कीपार इत को मल्युत वीरन पयटा वे वोट का अदल इन एलिपा इत ओटपंद वीरन ओडिटान अब देवे मूल नम्बर सुधारण ना विरदी सन विंगण मारे सी नम्बा प्रच्छे वांगे रोम रिकटान सूल स्रिप रोम कष्ट रोम सीरियसान हास्पिटल अंकमा पार कोई सुरेश डाक्टर पोनी डाक्टर इना सुनार
அவரும் அது இருமல்னு ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிறதுக்கு ஒரு டாக்டராக்க, அதே நம்மளுக்கு தெரியல கொக்கு கொக்குன்னு இருமுறது. இன்னொரு டாக்டர் நாக்கில் எச்சியாக ஊறுது, நல்ல வேலை கரெக்டான டைத்தில் இருந்தீங்க, ஸ்டாம்ப் போட்டு பசையில் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு தொட்டு ஒட்டி எழுதியிருக்காரு. அந்த அதுக்கு அவனுக்கு பயன்படுற மாதிரியே வந்திருக்கு. ஒரு ஆள் வந்தார், எனக்கு பெரிய சொத்து இருக்கு டாக்டர், பிரச்சனை இல்லை, ஆனால் தொப்பை இருக்குது, கரைக்கணும், தெளிவாக சொல்லுங்கள், சொத்தை கரைக்கணுமா தொப்பையை கரைக்கணுமா, ஏன்னா ரெண்டு சேர்த்து சொல்லித்தர இல்லைங்க, தொப்பையை தான் கரைக்கணும். அப்போ காவிரி ஆற்றுல கரைங்க, இல்லை ரொம்ப பக்கத்தூராக இருந்தால் கங்கை ஆற்றுல கரைங்க, ஒன்றும் இல்லையா கிணத்துல கூட கரைங்கயா அப்படின்ட்டுக்காரு. இப்போ நான் ஃபஸ்ட்டாக நடக்கும் பாருங்க, ஒரு விஷயமும் அப்பா பெரிய கூட்டம், ரெண்டு பேருக்கு சண்டை இடையில கூட்டத்துலேருந்து ஒருத்தர் ரொம்ப நேரம் கழிச்சு விலை வந்தான், பார்த்தா சட்டெல்லாம் கசங்கி வேர்த்து விறுவிறுத்து ரத்தமாகும். ஏயா நாட்டுக்குள் போய் அடித்து சாகுறீங்க, அறிவுரை ஒரு ஆள், ஏன் அடித்து சாகுறீங்க, ஒன்று கொண்டா இருந்து பழங்கடா சப்புன்னு அடித்தான், நான் விளைவிட போனவன்டா, விளைவிட போனவனுக்கு தான் அடி, அவன் அடித்து சண்டை வரவங்க பேசாமல் சர்பத்து குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் இப்போ குலதேசம் மாட்டியிருக்கேன், உலகத்திலே தமிழ்நாட்டில் விளைவிட போனவருக்கும் அடி அடிக்கிறது, வேறு எங்கேயும் அந்த மாதிரி நடக்காது. இது மாதிரி அது ஒரு சுவாரஸ்யம். இன்னொன்று நம்ம நிறையா விஷயம் சொல்கிறது, இந்த புதுசாக கார் வாங்கினோன்னே ஒரு சாப் கூப்பிட்டு போயிருக்கார், கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு சாப்பில் நம்ம காரை பாருங்கள் சார், அவர் பார்த்தார், எதுவும் பேட்டரி மாற்றணுமா, அவர் ரெண்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு பேட்டரி நல்லாயிருக்கு காரை மாற்றிருங்க, அது ஒன்று தான் உருப்படியாக இருக்கா ஒன்றில், ஏன்னா சிலர் சைக்கிள் வச்சுருப்பாங்க, பெல்லு போக மித்ததுலாம் சவுண்ட் வரும், கட்ட 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 கட்டணும், அங்கே இளம்னார்னு இங்கே சத்தம் வரும் அப்படி வண்டி. அப்புறம் ஒரு அம்மா பஸ் ஸ்டாண்ட் நின்று திட்டிருக்கு ஆட்டோ வரணும், அவனை இவனே நீ எல்லாம் மரியாதை உள்ளவனே, நீ எல்லாம் பொம்பளை பிள்ளை பிறந்து என்னடா, இருமா இருமா ஏன் அந்த ஆட்டோக்காரன் அப்படி திட்டுற, அப்புறம்னா வர்றியான்னு கேட்குறியான், அவன் தொழில் அப்புறம் கேட்காம என்ன செய்யான், வர்றியான் மண்டா இந்த ஊருக்கு வர்றீங்களான்னு கேட்டுக்காரு. இது மாதிரி நகைச்சுவை இல்லாத இடம் இல்லை நம்ம அடிக்கடி சொல்கிறது, எப்பவுமே நிகழ்ச்சியில் நிறைவேற்ற ஒரு செய்தி சொல்கிறது, காலங்காலமாக ஒரு 40-50 வருஷமாக ஒரு பிச்சைக்காரே ஒரே இடத்துலேருந்து பிச்சை எடுத்துக்கிட்டுருந்தான், ஆயுசு முடிஞ்சு 85 வயசில் அதே இடத்துல வீரை விட்டார். அப்போ அந்த பக்கத்தில் இருந்த பகுதியில் மக்கள்லாம் இவனை புதைக்கிறதுக்கு எதுக்கு இன்னொரு இடத்துல போய், அதுவும் ஒரு பொட்டல் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேயே ஒரு குழியை தோண்டி புதைக்கிறதுக்காக குழியை தோண்டினாங்க. குழியை தோண்டும்போது உள்ளே ஒரு புதையல் இருந்துச்சு, தங்க புதையல், பிரமிச்சு போனாங்க, இவ்வளவு வருஷத்துக்கு கீழையும் இதில் தங்கம் இருந்திருக்கு, அது தெரியாமலே அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்திருக்கானே, இது ஒரு கற்பனை கதையாக இருந்தால் கூட இது நம்மளுக்கு கொஞ்சம் பொருந்தும், எப்படி அவன் இந்த பிச்சைக்காரன் தனக்கு கீழே புதையில வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்தானா, அது மாதிரி நம்மளும் எப்பயுமே மகிழ்ச்சியை வச்சுக்கிட்டே நம்ம துக்கத்தில் இருக்கோம், அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, அதாவது பெர்னாட் சார் சொல்வார், உன் மகிழ்ச்சி வந்து பணத்தை சேர்ந்ததில்ல அது மனத்தை சேர்ந்தது, நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நினச்சோம்னா இருக்க முடியும், ஆனால் இக்கட்டான சில குடும்ப இடர்பாடுகளால் நம்மளால் இருக்க முடியலன்னு சொன்னால் கூட இந்த ஞாயிறு பொழுதே உங்களுக்கு நல்ல பொழுதாக ஒரு மகிழ்ச்சி பொழுதாக மாற்றுவதில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களை அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி இந்த நல்ல நிகழ்ச்சி விடைபெறும் நண்பர்களை, நன்றி வணக்கம். வீரபாண்டி ரத்தமன் மடிச்ச மட்டில் ஸ்கூலில் சேர்த்த போகிறாங்க, ஆனால் அவருக்கு சீட்டு கிடைக்கல, ஒருத்தர் சீட்டு வாங்கி கொடுத்த லஞ்சம் கேட்கிறாரு, அவர் வேற யாரும் இல்லை லஞ்சம் என்னுடன் பள்ளிக்கு வருவாயா, புத்தகம் வண்டி தருவாயா, படிப்பு புரியவில்லை என்றால் டியூஷன் சொல்லி கொடுப்பாயா, யூனிஃபார்ம் துவைத்து போடுவாயா, படம் வரைந்து வண்ணம் தீட்டி தருவாயா, அவசரத்தில் என் வகுப்பறை கைப்பழையாத மாறிவிட்டால் எனக்கு தலை விட்டு படிப்புடுவாயா, அல்லதிரி மாமனா மச்சானா மானம் கேட்டவனே, எனக்கு கேட்ட லஞ்சம் யாரை கேட்டாய், படம் தரமான கல்வி கேட்டு சீத்தி கிடைத்தாத என் போந்த சிறுவ கூட்டம், உன் போந்த லஞ்சம் வாங்கும் கைகளே, பென்சில் சிபுது போல் சீவி கலைகளை நெட்டத்தில் போல் குவித்து விதம் ஜார்கள். சூப்பரா பண்ணீங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்க? ஜோசல போறேன். அத்தத்துங்க, ஒரு பையன் டெஸ்ட் பேப்பர் எடுத்து அவன் அப்பா கிட்ட காமிச்சானா, அவன் அப்பா சொன்னாரு, என்னடா டெஸ்ட்ல ஜீரோ மார்க் வந்தீங்க, ஐயோ அப்பா அது ஜீரோ இல்லப்பா, என் டீச்சரு நான் நல்லா படிக்கின்றத ஓ போட்டாங்கப்பா. ஒருத்தர் நியூஸ் பேப்பரை பச்சிட்டு பத்திரிக்கை அழைத்து சொன்னார், என்ன சார் நியூஸ் பேப்பர் எதுவுமே தாரசாரமாகவே இல்லை, எழுத்தாளர் சொன்னார் உங்களை படிக்க சொன்னால் யார் நக்கி பாட சொன்னது, மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு பொண்ணுகிட்ட சொன்னார், பிரியா பிரியா நம்ம வீட்டுக்கு போயிருந்தேன், இனிமேல் நம்மளுக்கு கல்யாணம் ஆகணே தோணும்.
சொன்னான். என்னாச்சு? என் அப்பாவை பத்தினா? அதுதான் அந்த பையன் சொன்னான், உங்க அப்பா ஒண்ணும் பார்க்கல, உங்க தங்கச்சிய பார்த்தேன். ஒருத்தரு அந்த நாயை தூத்தின்னு வெண்ணறி தாத்தர் அழிச்சிட்டு போனாரு. டாக்டர் டாக்டர், என் நாயால் செய்ய குறைக்கவே முடியல டாக்டர். அதுக்கு டாக்டர் சொன்னாரு, 100 ரூபாய் ஃபீஸ் ஆகும். டாக்டர் கொஞ்சம் குறைங்க டாக்டர். அதுதான் அந்த டாக்டர் சொன்னாரு, என்ன நான் குறைக்கணுமா நாய் குறைக்கணுமா? ஏபிக்கு போட்டுச்சா என்ன பண்ணும்? சிடி போட்டு பார்க்கும். இஎஃப்க்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணும்? மனம் பாபஞ்சி ஜிஹெச்க்கு போகுமா? தெரியாது போல இருக்கு. சரி பரத், உங்க லெவலுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஏ ரோல உட்கார்ந்தா படம் தெரியாது, ஏன் சொல்லுங்க? எனக்கு தெரியாது. பீரோ மறிக்கும். ஏன்பா நீ 4 அடிச்ச, நான் 1 அடிக்க கூடாதா? ஏம்பா பர்ஃபார்ம் பண்றியா இல்ல என்ன கிண்டல் பண்றியா? பத்தியா இந்த கிண்டல் தான் வேணான்றது, மறுபடியும் கிண்டல் பண்றப்ப. ஓகே பாக்யராஜ் சார், இவருடைய பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லு. அதாவது இன்னும் சொல்லணுமா? இன்னும் எங்களுக்கு சோதனை இருக்கா? சரி ஓகே சொல்லுங்க. காலங்காத்தால இந்த பேப்பர் படிக்கிறேன்னா மண்டே வெடிச்சு போகும் போல இருக்கு. இப்போ அந்த வாசப்படியில் இருக்க பேப்பரு பெருசங்க, பெருசு டேய் பெருசு. என்னப்பா மாடிக்கு மேலே எறிவாயா? பேப்பர் கிடக்குது, எட்டு வந்து கொடுக்கணும்னு ஒரு இது இருக்க மாட்டேங்க, கூறு இருக்க மாட்டேங்க, வயசாகி போச்சு உனக்கு. வா இந்த கொடுக்கணும், ஓடி போய் அந்த பேப்பர் எட்டு வாப்போ. அப்பா அது கீழே சொல்லியிருந்தேன், அங்கிருந்து எடுத்து வந்து. ஏன் ஒரு தடவை மேலே எரிக்கல இறங்க மாட்டாங்க? முட்டி வலி தாங்க முடியல. ஆமாம் அது ஒன்று வா, காலங்காத்தால புலம்ப ஆரம்பிச்சிரு. தருணே குத்த வச்சு சாப்பிட்றதே. இப்போ எதுக்கு அவனை கூப்பிட்ட? நீ பேரனை கூப்பிட்டு வேற என்ன கூப்பிடுறியா? காலையில எழுந்திரிச்சு பையங்க டையங்கன்னு தேடிக்கிறீங்க, அவன் பள்ளிக்கூடத்துக்கு போற அவசரத்துல சின்ன பையில போய் கூப்பிட்டுக்கிட்டு போயா? இல்லப்பா போயா, ஏ போய் காலங்காத்தால போயா. ஏய் போயா, இந்த பூனைக்கெல்லாம் கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா இல்லையாடா? அறிவு இருக்கா இல்லையா? நீ கூட பிறந்த வந்தானடா நீ? அவர் யாரா? யார் அவரு? பெத்த தகப்பண்டா. போயாங்கிற வாயாங்கிற உனக்கு பேப்பர் எடுக்க ஒரு ஆளா? கூட பிறந்த வந்தானடா நீ? அறிவு இருக்கா உனக்கெல்லாம்? யாரா அவரு? யார் அவரு? நம்மளை பெத்த தகப்பேன். போய் பேப்பர் எடுத்தா ஈப்பர் எடுத்தான். நீ வாப்பாங்க, இங்க வாப்பா நீ. இந்த 15 ரூபா ஓடி போய் ஒரு சேவிங் ரேசர் வாங்கிக்குவா. ஒரு சேவிங் ரேசர் வாங்கிக்குவா. நம்ம தெருவில் கடை திறந்துருக்காதப்பா. கடை திறந்துருக்காதா? ஏன் 6 மணி தானப்பா அது? 6 மணிக்கு திறந்தாத்தே அங்கே தான் போவேன். நீ ஏன் அந்த மெயின் ரோடு போக மாட்டியா? நீ 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். 1.5 கிலோமீட்டர் போ, காலையில் வாக்கிங் போன மாதிரி இருக்கும். சிட்டி திட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? போ, ஒரு காப்பி குடிச்சிட்டு போறோம். ஓ காப்பி குடிக்கிறீங்களா நீங்க இந்த வீட்டில்? எத்தனை மணிக்கு குடிப்பீங்க? 6 மணிக்கு. ஓ 6 மணி டயத்துக்கு அடியாய் காப்பி குடிக்கூடாது. நாயா
உண்மையிலேயே இறங்கி விடுறான் ஏப்பா என் பொண்டாட்டி கல்லு வளைவு கேட்டு நையா நச்சுக்கிட்டு இருக்க, அதுக்கே காசு இல்லாம இருக்கு. அதனால கண்ணா பிரச்சனை, நீ மூத்தவன் தானே, நீ செஞ்சான்னா ஏன் நீ அந்த ஆளுக்கு பிறக்கலையா தம்பி தானே, நீ கொடுக்க முடியாது 100,000 ரூபாவா? என் கொழுந்தியாளுக்கு கொழுஞ்சுவான் காசு இல்லாம இருக்கு, நீ சும்மா என்னவே நோண்டிக்கிட்டு எப்படி மாத்தி மாத்தி இப்படி தானே பேசி பேசி அந்த ஆளு பேசி கேட்க எனக்கு வீட்டை எழுதி வாங்கல. நீ அப்புறம் சும்மா விட்டியாங்க, அண்ணா நகர் வீட்டை நீ நல்லா வச்சிருக்க. இப்ப இந்த ரெண்டு வீடு நம்ம ரெண்டு பேர் பேரையும் தானே இருக்கு, அந்த ஆளுக்கு என்ன வச்சிருக்கீங்க? நான் சொல்றேன் கேள்றா, அந்த ஆளு 100,000 ரூபா கேட்டுக்கிட்டே இருக்காப்ல, நம்மளாலையும் கொடுக்க முடியாது. இந்த மொட்டைப்பாற நிலம் இருக்குல்ல, அந்த ஏஜக்கு அந்த 5 ஏக்கரை கழுது அவர் பேருக்கு எழுதி வையி. இங்கே பாரு, நீ அந்த அந்த ஆள் விற்கட்டும், அதை என்ன வேணாலும் செய்யட்டும், விட. இந்த வரேன் பாரு, வாங்கிட்டேன். 15 ரூபா கொடு. 15 ரூபாயா? அது எதுக்கு? சேவ் பண்ணும்பா. சேவ் பண்ணுமா? உனக்குலாம் கொஞ்சம் கூட நெஞ்சு கூசவே இல்லையா? ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் நானே செல்ஃப் சேக் பண்ணிட்டு இருக்கேன், 15 ரூபா எடுத்து மல்லாக படுத்துக்கிட்டே சேக் பண்ணி. கண்ணு தெரியும், கண்ணு தெரியலையா சேக் பண்ண? தாடி வளர்ந்துருக்க எப்படி தெரிஞ்சிச்சு? தடவி பார்த்தா தெரியும். இவனை யாரையா தடவை சொன்னா? அப்படி யார் தடவை சொன்னா? 15 ரூபா செலவு செலவழிக்க நீ 15 ரூபா காசு கூட கொடுக்க முடியாது. ஓ, கண் கலங்குறியா? பீலியா? இன்னைக்கு நீ இந்த இடத்துல கண் கலங்கி நிக்கிறான், அது காரணம் யார் தெரியுமா? அந்த நிக்கிறான் பாரு, சின்ன மயன், அவன் தான். ஏய், என்ன என்ன சொல்ற? அன்னைக்கே நான் சொன்னதை செஞ்சிருந்தேன், இன்னைக்கு இந்த ஆள் கண் கலங்கி நிப்பா. என்னடா என்னடா சொல்ல? நல்லா கேளியா, உன் பொண்டாட்டி எங்களை பார்த்து ஆத்தா செத்து போனால, அன்னைக்கே உன்னை உணங்கிறத ஏற்றி விடு, ஒரே பிறகு பெட்ரோல் செலவாகி போச்சு, மொத்தத்துக்கு எரிச்சு விடுனேன். இவன் கேட்கல, இன்னைக்கு நீ எரிச்சலை கிளப்பிக்கிறா, உசுரோட கொல்லி வைக்கணும்ன்றீங்க. போ, நீ வெண்ணி தண்ணி மூச்சு விட்டு போச்சு. ஹலோ வேதாச்சலம்மா, இந்த வீட்டில். ஏ வேதாச்சலம்மா, வீட்டில் யார்? நம்ம அப்பாடா. ஒரு வட்டத்துக்குள்ளது. நீ அதை எரிஞ்சுட்டேன், பாப்பா பவுன் கவலைப்பட, பேசாமல் உனக்கு தோசை ஊற்ற சொல்லி. தோசை ஊற்ற தோசை சாப்பிடியா? சாப்பிடுவா? சாதா தோசை சாப்பிடியா? ஆனியன் தோசை சாப்பிடியா? நெய் தோசை சாப்பிடியா? எனக்கு தோசை கிடைச்சா. ஐயோ, நீ எதனால சாப்பாடியா? நாய்க்கல், ராஸ்கல், நாய வீட்டுக்குள்ளே வாசல்ல கட்டி போட்டால் தானே சரியா வர முடியும்? சாப்பிடல நாய்க்கு என்ன வேணாம், அந்த இடம் இருக்குல்லப்பா, அதை குடுப்பாங்க.
எதுக்கு வீட்டில் இருந்து உங்களை சிரமப்படுத்தணும்? பெசாம எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கங்க. நான் அந்த மொட்டை பாறையில போய் ஒரு குடிசையை போட்டு படுத்துக்கிறேன். சொல்றா கேட்க மாட்டேன். நீங்களே எப்படி இருக்கும் பொழுது நான் எத்தனை இருப்பேன்? கோடி சொத்து வருது, இந்த சொத்தையும் எழுதி வைக்க போறேன். ஆனா ஒரு கண்டிஷன், இதுல பாதி சொத்தை முதியோர் இல்லத்துக்கு எழுதி வைக்க போறேன். நான் சாகர வரைக்கும் என்ன சந்தோஷமா வச்சிருந்தா தான் மிச்ச சொத்தை உங்களுக்கு எழுதி வைப்பேன். புரிஞ்சுதா சின்னவன? கையப்புறா. சரிப்பா. நீ தான் கையப்புறா. நன்றி.